ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை பதினோராம் தேதி பிளவா ஆண்டு ஆடி இருபத்தி ஆறாம் நாள் திருவாடிப்பூரம் இன்றைக்கு ஆண்டாளுக்கு உகந்த தினம் ஆண்டாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ஓரைகளின் நிலவரம் புதன் சுக்கரன் இந்த இரண்டு ஓரைகளில் இன்று இரவு எட்டு டு ஒன்பது காலை ஆறு டு ஏழு ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உயர்ந்த பலன்களை தரும் சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று எட்டு வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமும் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் ராசி என்பர்களே உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும் மனம் திறந்து பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது அமையும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மனமகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உண்டாகும் மேஷராசி என்பர்களுக்கு திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சார் மேஷராசி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன சார் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரோக்கரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் இந்த வக்கீல் தொழில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் மிக அனுகூலமாக இருக்கும் திசை வடக்கு எண் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பணம் வரும் சார் ரிஷபராசி என்பர்கள் எழுத்து தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் சிற்றின்ப தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் அதிசதிசை தெற்கு எண் நான்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ராசி என்பர்களே கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும் பத்திரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு ஞாபக சக்திகள் மேம்படும் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தி ஆதாயம் அடைவீர்கள் ஆதாயமடைவீர்கள் திசை வடக்கு எண் இரண்டு மிருக மிருகசீரீஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும் கடகராசி அன்பர்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் நினைவாற்றலில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த தடை தாமதங்களை அறிந்து வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகளை அமைப்பீர்கள் இளைய சகோதரர்களுக்கு லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் இரண்டு புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்த தன்மை குறையும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் சிம்மராசி என்பர்களை சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் இடதுகண் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் அதிகாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் மனதில் இருந்து வந்த தயக்கங்கள் குறையும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் நான்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் கன்னியாராசி என்பர்களே மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுப்பீர்கள் தெய்வீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்ப்பாலின மக்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்றன அதிஷதிசை வடக்கு எண் ஒன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள் துலாம் ராசி என்பவர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும் விவசாய பணிகளில் லாபம் உண்டாகும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும் மருத்துவம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் துலாம் ராசி என்பர்களுக்கு மனை சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் இதோட மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒத்தக்கடை யோக நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நரசிம்ம மூர்த்தி உடனே சட்டுன்னு கொடுப்பார் நரசிம்மர் நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது நரசிம்ம பெருமாளை யார் யார் எல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்பது ஐதீகம் திசை மேற்கு எண் மூன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் விருச்சிக ராசி என்பர்களே தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் பெரியோர்களிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் தெளிவான சிந்தனைகளின் மூலம் எண்ணிய இலக்கை அடைவீர்கள் புதிய நுட்பமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் அதிர்ஷதிசை தென்மேற்கு எண் எட்டு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயமான ஒரு நாள் குறிப்பாக விருச்சகராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்காது நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுடைய வாய் அமைதியாக இருக்கணும் தேவையில்லாதெல்லாம் பேசி சண்டை இழுக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கு இருக்கிறது ஜாக்கிரதையாக இருங்கள் ரிஷ விருச்சிகராசி என்பவர்களும் சரி ரிஷபராசி என்பர்களும் சரி தனுசு ராசி தொழில் தொடர்பான பணம் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும் நண்பர்களிடம் கருத்துக்களை பரிமாறும்போது கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சிலரின் அறிமுகத்தின் மூலம் தனவரவுகள் உண்டாகும் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் மன அமைதி குறைகின்ற ஒரு நாள் அதிசதிசை வடகிழக்கு எண் ஏழு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி குறைகின்ற நாள் குறிப்பாக தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஊரோரம் நிலம் வாங்குவது ஐதீகம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் யாராவது பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்தவுடனே உங்கள் தாயோ அல்லது தகப்பனோ ஊர் ஓரமாக ஒரு மிக பெரிய நிலத்தை வாங்கியிருப்பார்கள் ஏன்னா அது மாதிரியான நிலம் பணம் சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நட்சத்திரம் தான் இந்த உத்திராடம் நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் யாரை குறிக்குதுன்னு பார்த்தா சூரியனை குறிக்கிறது சூரியன்னா யாருன்னு பார்த்தா தந்தை அந்த தந்தையினுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் அதனால தான் தனுசு ராசிக்காரர்கள் ஃபஸ்ட் ஆஃப் கஷ்டப்பட்டாலும் செகண்ட் ஆஃப் வந்து ஓஹோன்னு இருப்பாங்க அதுவும் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அவர்கள் மிகப்பெரிய மில்லியனராக கோடீஸ்வரனாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வெற்றியின் ரகசியமே என்னென்னா மற்றவர்களுக்கு நீங்கள் அதிகமாக உதவுவீர்கள் ராசிக்காரர்கள் பாவம் புண்ணியெல்லாம் நிறைய பார்ப்பாங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகர ராசி என்பர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும் குழப்பமான சிந்தனைகளின் மூலம் இலக்கிலிருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் மகர ராசி என்பர்கள் இப்பொழுது காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது ஜாக்கிரதையாக இருங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஆறு முத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா முன்னேற்றமான நாள் திருவோணம் நட்சத்திரம்னாலே அது பெருமாள் சம்பந்தப்பட்டது பெருமாள் சம்பந்தப்பட்டதுனாலே அது திருப்பதி கனெக்டட் திருப்பதினா வந்து அது கொங்கண சித்தர் இருக்கக்கூடிய இடம் கொங்கண சித்தர்னு வருகிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக நடக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவாதங்கள் நீங்கும் தேவையில்லாதெல்லாம் பேசுவான் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் ஒரு அவிட்டம் வரும் அது இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்துன்னா அந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னா இப்போ அவர்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இதை விட மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கு காதல் திருமணம் இப்போ நடக்கும் கும்பராசி என்பர்கள் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள்னால் பொறுப்புகள் அதிகரிக்கும் சில பேர் சொல்கிறாங்க அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னாலே தவிட்டு பானை எல்லாம் தங்கமாகும் சார் இப்படி ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவிட்டம்னா ஒரு நல்ல ராசி தான் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆனால் இப்பொழுது காதல் திருமணம் இப்பொழுது இந்த நட்சத்திரத்துக்கு நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்ணாக இருந்தால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆணாக இருந்தால் உங்கள் வீட்டை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா இழுபறிகள் குறையும் தேவையில்லாத சங்கடங்கள் உங்கள் கணவன் மனைவிக்கிடையே வரும் அதெல்லாம் கொஞ்சம் பூதாகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது விட்டு கொடுத்து செல்லுங்கள் மீனராசி என்பர்கள் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் மனைவி வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனை திறன் அதிகரிக்கும் அதிசதிசை வடக்கு எண் ஒன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் வாழ்க வளமுடன்